மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், அவரோட கூட்டணி கட்சியில திரு கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி பத்தி பேசுற. திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டினா என்னென்னு புரிஞ்சுட்டுதான் பேசுறாரான்னு தெரியல, இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல. மத்தியிலே இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 6412 கோடி ரூபாய்களை சிறப்பு அசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, டாக்ஸ் டெவல்யூஷன்லயும் பாத்தீங்கன்னா 2021 25,000 கோடி இருந்தது, 2022-23 39,000 கோடியாக அது மாறிடுது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, எந்த மீட்டிங்ல எடுத்துட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணல, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க. ஆனா டாக்ஸ் டெவல்யூஷன்ல அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு, அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கிறதாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்திருக்கு. அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்க்கிறோம், ஜிஎஸ்டி பாதிப்பு, ஜிஎஸ்டி பாதிப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அண்டர் த டொமைன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நிறைய விஷயத்தை எப்படி ஏமாத்துறாங்க திமுக காரங்களுக்கு, ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட எப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்தா பெரிய கலை அதை கத்து வச்சிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னிச்சையாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஜிஎஸ்டியில ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா அப்ப மாநிலத்தோட நிதியமைச்சர் அதையே அட்ரஸ் பண்ணாம இருக்காரு. மாநிலத்துல ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸ். அப்ப ஏதோ மத்திய அரசு சொல்றத கேட்டுட்டு வந்து மாநில அரசுல நாங்க அமல்படுத்துறோம், இல்ல நேரடியா அவங்க எங்களுக்கு தெரியாம அமல்படுத்துறாங்கிறது உண்மை இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டியில ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கு இல்ல இதனால பாதிப்பு இருக்குன்னா இதை சரியா ரெப்ரசன்ட் பண்ணி மாநில அரசோட சார்பில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க உங்களோட தரப்பு வாதத்தையோ உங்களோட தரப்பு நியாயத்தை அங்க சொல்லி அதற்கான தீர்வு கொடுக்காம புறக்கணித்திருப்பது மாநில அரசு. அப்ப ஜிஎஸ்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுங்கிற ஆர்கியூமெண்டே வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல எஃபிஷியண்டா உங்களோட பிரசன்டேஷன் இல்லைங்கிறதால யூ கேனாட் கம்ப்ளீட்லி புட் த பிளேம் ஆன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் இஃப் தட் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் பீங் ரன் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அக்ரிகல்ச்சரல் டவுன்ஃபால் இன் தமிழ்நாடு, காவேரி ரிவர் டிஸ்பியூட் நாம் இன்னைக்கு கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பெருசா எதுவுமே வரல. நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் ஒழுங்கா தான் வந்துட்டு இருக்கு. என்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இங்க இருக்கிற திமுக அரசு, அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரி பத்தி பேச மாட்டாங்களாம். சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நாங்க எழுந்திரிச்சு கேட்கிறோம் உங்க உங்க அரசாங்கம் தான், உங்க கூட்டணி அரசாங்கம் தாங்க இருக்குன்னு, நாங்க காவிரி பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவையில பதில் அளிக்கிறாருன்னா, காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த இண்டி கூட்டணி எதுக்கு இருக்கு? அந்த இண்டி கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது?